Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இன்னைக்கு பலாப்பழம் வந்து ஈஸியா எப்படி கட் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம பலாப்பழம் கட் பண்றதுக்கு முன்னாடி வீட்ல வந்து இந்த மாதிரி சாக்கு இல்ல நியூஸ் பேப்பர் ஏதா இருந்தா இந்த மாதிரி கீழ போட்டுக்கங்க. ஏன்னு சொன்னா நீங்க வெறும் தரையில வச்சு வெட்டினீங்கனா அந்த பலாப்பழத்தோட அந்த பசை இருக்குல அந்த பால் அது வந்து கர மாதிரி ஒட்டிக்கும். அதனால நியூஸ் பேப்பர் அப்படின இந்த மாதிரி பிளாஸ்டிக் சாக்கு போட்டுக்கங்க. இப்போ வந்து நாம இந்த பலாப்பழத்தை தான் வந்து வெட்ட போறோம். பாருங்க இந்த பழம் தான் வந்து இப்போ வந்து நம்ம வெட்ட போறோம். அதாவது பலாப்பழம் வந்து நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி பழமா இருக்கான்னு நமக்கு ஸ்மெல்ல தெரிஞ்சிரும். இருந்தாலும் டவுட்டா இருக்கறவங்க இந்த மாதிரி சவுண்ட் வரணும், டப் டப்னு சவுண்ட் வரணும். பாருங்க இந்த மாதிரி தட்டினா காய் வந்து உள்ள நல்லா பழுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கங்க, ஷார்ப்பாக இருக்கிற கத்தி. அப்புறம் வந்து வீட்டில் வந்து சமையல் எண்ணெய் இருக்குல்ல, இந்த மாதிரி எண்ணெய் ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கங்க. எண்ணெய் நம்ம எண்ணெயை வந்து கையில் தடவி தடவி தான் கட் பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் உள்ள அந்த நார் அந்த பாலுடைய பசைலாம் வந்து கையில் ஒட்டுச்சுன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி எண்ணெயை நம்ம கையில் தேய்ச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையிலையும் ப்ளஸ் வந்து கத்தி நம்ம எந்த கத்தியில் கட் பண்ண போகிறோமோ அந்த கத்தியில் வந்து அந்த எண்ணெயை தடவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த காயை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும், எந்த ஷேப்பில் கட் பண்ணணும்னு சொன்னால் இது கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால இந்த காயை வந்து செங்குத்தாக இப்படி தலைகீழே வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெயை தடவிக்கங்க. வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ தடவிக்கலாம், சமையல் எண்ணெயையும் தடவிக்கலாம், தேங்காய் எண்ணெயும் தடவிக்கலாம், உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ தடவிக்கலாம். நாங்கள் இந்த கத்தியில் தான் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ எண்ணெய் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த காய் வந்து கட் பண்ணுற மெத்தட் எப்படின்னா இப்படி செங்குத்தாக வச்சுக்கிட்டு ஃபுல்லாக கத்தி உள்ளே இது பண்ணலன்னா ஃபஸ்ட்டு ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கலாம். சுற்றி இந்த மாதிரி சுற்றி ஒரு கீரல் மாதிரி போட்டுக்குங்க. பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கீரல் மாதிரி ஃபுல்லாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன கத்தி எடுத்து அதை லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம கீரல் போட்டோம்ல அதுலேயே கோடு மாதிரி போட்டுவாங்க. இதை பாருங்கள், உங்களை அழகாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கீரல் போட்டோம்ல அதுலேயே வந்து அழகாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும், ஏன்னா அந்த பாலுடைய பசை வந்து ஒட்டுறதுனால நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறோன்னு பாருங்கள். பாருங்கள் அழகாக எப்படி, அவ்வளோதான் சிம்பிள். இதுதான் வந்து பலாசுல வந்து ஸ்டார்டிங் கட் பண்ணுறது. இப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இது வந்து ரெண்டுமே சரிசமமாக கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் இது ரெண்டுமே சரிசமமாக கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.